ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங். சின்ன சேனல், எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைக் ஃபோர்க் டியூப்பை பெண்ட் எடுத்து அதுக்கு ஆயில் செல் மாத்தி ஆயில் மாத்துற ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது டிவிஎஸ் கம்பெனியோட ஸ்போர்ட்ஸ் பைக். இது இதில் பார்த்தீங்கன்னா, பைக்கை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபோர்க் டியூப் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டில் இருக்கும். வண்டி ஓட்டும் போது தெரியும் நமக்கு, நமக்கு வண்டி ஓட்டும் போது ஒரு கிளியரன்ஸே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வண்டி போகிற மாதிரி இருக்காது, ஒரு சைடாக கை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபோர்க் பெண்டாக இருக்குது, டி ஸ்டெம் பெண்டாக இருக்கிறது தான் காரணம். அப்புறம் ஃபோர்க்கும் ஆயில் செல், அதாவது மோதன அதிர்வில் ஆயில் செல் போயிடும். ஸோ அந்த ஆயிலுமே லீக்கேஜில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இந்த ஃபோர்க் டியூப் பெண்டாக இருக்கிறத வெர்னியர் காலிப்பருக்கும் ஃபோர்க் டியூப்புக்கும் நடுவில் இருக்க கேப் உங்களுக்கு காட்டும். ஃபோர்க் டியூப்பை பெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையாலலாம் அடிக்க முடியாது, அடித்து எடுத்தீங்க ஹேமர் யூஸ் பண்ணிங்கன்னா பெண்டாகிடும், நசுங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் நம்ம எடுக்கிறது பெட்ரு. உங்களுக்கு தெரியுது இப்போது, அது சுற்றும் போது மேலே கிளியமாக போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு பெண்ட் இருக்குது. இதை பெண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்யூரசி மெயின், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு நமக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பெண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டயல் இண்டிகேட்டரில் அதாவது ஒரு 1 mm இருந்தால் கூட ஒரு 1 mm கணக்கில் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மிஷின் இது, அதனால் நம்மளே டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆயில் செல் மாற்றி ஆயில் மாற்றுற வேலை தான் நமக்கு மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பெண்டு கிளியர் ஆகிடுச்சிங்க நண்பா. இது மாதிரி மேலும் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பைக் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்டு உங்களுக்கு தெரியுது, இப்போ பெண்டு கிளியர் ஆகிடுச்சு. வெர்னியர் காலிப்பருக்கும் அந்த ஃபோர்க் டியூப்புக்கும் நடுவில் கேப் இல்லை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டு கிளியர், கொஞ்சம் கூட எரர் இல்லை, எரர் இல்லாமல் பெண்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆயில் செல் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதாவது ஒரு பக்கம்தான் ஆயில் செல் வந்துச்சு, பட் நம்ம மாற்றும் போது ரெண்டு பக்கமே ஆயில் செல் மாற்றி ஆயில் சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. நமக்கான பர்ஃபார்மன்ஸும் பைக் நல்லாவே இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதில் இருக்கக்கூடிய பொருட்களை கேட்டும் போது நிறைய மெக்கானிக்குங்க, ஒரு சில மெக்கானிக்கெலாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன வாஷரை மிஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வச்சு மாட்டுறாங்க. நான் அதை கவனிச்சிருக்கேன். ஸோ நம்ம நண்பர்களுமே இருக்காங்க இல்லையா, ஸோ நானும் அதை கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி வாஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பி அதெல்லாம் அப்படியே மாட்டினிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டியும். இப்போது இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கா என்னங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இதில் பழைய ஆயிலை எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆயில் செல் மாற்றுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். பைக் யூசர்ஸ்க்கு இது புரிஞ்சால் தான் அடுத்தது அவங்க வேறு ஒரு மெக்கானிக்கை கொடுத்து மாற்றினாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டோம். அலன் கீ போட்டு பொறுமையாக கழட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் அந்த அதோட அதாவது அந்த அலன் கீ உட்காரக்கூடிய அந்த ஹெட்டை வந்து வீணாக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக கழட்டணும். ஏன்னா நாள்பட்ட வண்டியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிருக்கும் அந்த போல்ட் நெட்லாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்சர்ட் பண்ணி கழட்டுங்க. இதுக்கான ஸ்பெஷல் டூல் இது. ஸோ இது ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்ப்ரிங்கு, ஓரிங், வாஷர்ஸு, சர்க்லிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம், பழைய ஆயில் செல் இப்போ எடுத்துருவோம். இதுதான் பழைய ஆயில் செல். இந்த ஆயில் செல் வீணாக போனதால தான் வந்து உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் அதிகமாக ஆகுது. ஆயில் லீக்கேஜ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுங்க. ஃபோர்க் வந்து ஒரு நமக்கு முதுகுவலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பர்ஃபார்மன்ஸே நல்லா இருக்காது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு அளவில் ஆயிலெலாம் விற்கிது. கடையில் டைரெக்டாக போய் நம்ம வாங்கிக்கலாம். வண்டியோட நேம் சொன்னாலே கடைக்காரங்களே எடுத்து வச்சிடறாங்க. ஸோ மெக்கானிக்கோட கடைக்காரங்களே இப்போலாம் ரொம்ப அப்டேட்டில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கான வாஷரை வச்சு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஆயில்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி மாட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, வண்டி மறுபடியும் பழைய மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ ஆயில் செல் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் செல் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக மாட்டுங்க. மறக்காமல் சர்க்லிப் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்லிப்பு நான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டோட வண்டியில் பார்த்துருந்தேன், சர்க்லிப்பே போடாமல் மாட்டிகிட்ருக்காங்க. அது மேலே பேத்துட்டு வந்து ஆயிலெலாம் வெளில வந்துருச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு அஜாக்கிரதையெல்லாம் ஒரு சில இடங்களில் மெக்கானிக் இருக்காங்க. நான் எல்லா மெக்கானிக்கும் சொல்ல, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க.
மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் மெக்கானிக்கா ப்ரோ இந்த இந்த மாதிரி வண்டியில் பிரச்சனை இருக்குது அப்படிலாம் கால் பண்ணுறீங்க. எனக்கு வந்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வேலைலாம் தெரியும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா சொல்லுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் அவங்ககிட்ட பேசி தாராளமாக கேளுங்கள். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுங்க, சும்மா சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் மெக்கானிக் ஃபீல்டில். மோர் தென் 10 இயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஆயில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா ஆயில் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஆயிலை வந்து கரெக்டான அளவில் கரெக்டாக அதில் போட்டுக்கோங்க. திருப்பி வாஷரு ஸ்ப்ரிங்லாம் எப்படிலாம் கழட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டிக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மெக்கானிக்கை சொல்லலை, மெக்கானிக்கே கரெக்டாக செஞ்சுருவாங்க. சப்போஸ் நம்ம கஸ்டமர் நம்மளுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி டஸ்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து மறக்காமல் போட்டு விட்ருங்க, இதுதான் மெயின். அந்த ஆயில்ஸில் உள்ளே இருக்க ஆயில்ஸில் வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 2 ஃபோர்க்குமே வேலை முடிச்சிட்டோம். வீடியோட லெங்க்த்து காரணமாக 1 ஃபோர்க்கு உங்களுக்கு காட்டணும், இன்னொரு ஃபோர்க்கு நம்ம வேலை முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி மாட்ட போகிறோம், மாட்டும் போது அதே மாதிரி தான். நமக்கான பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. நிறைய பேர் வந்து பைக் ஆயில்ஸில் மாத்திரம் வந்து ஆயில்ஸில் மாற்றிட்டோம், பெண்ட் எடுத்துட்டேன், ஆனாலுமே எனக்கு கரெக்டாக இல்லை ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு என்னோடய பழைய வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க, புரியுது. ஆனால் ப்ராப்பராக பண்ணுறாங்களாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சும்மா அவசர அவசரமாக தூக்கி வச்சு பெண்டே எடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி மாட்டியிருப்பாங்க, அதனால் கூட அப்படி இருக்கலாம் ப்ரோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ, பை. ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ், இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.